Hi friends, welcome to Size Tips Care. So, in this video, we will talk about how to do this. So, this is the first thing we have to do hair care. So, hair challenge video. So, everyone is ready to do this. You are ready to grow your hair. Because I am waiting for growth increase. So, my length will increase. Density வந்துட்டு நான் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த சேலஞ்சை வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நீங்கள் அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்களுமே வந்துட்டு இந்த ஹேர் கேரை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் 15th டேஸ் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஹேர் வந்து க்ரோத் ஆகுது, என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டேவே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதால வந்து நான் உங்களுக்கு ரீசனாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய ஹேரை வந்து லைக் பார்க்குறேன். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கட் பண்ணியிருந்தேன். February 23rd வந்து நான் ஹேர் கட் பண்ணேன். ஸோ February 23rd டு March 23rd, April 23rd, 2 months ஆயிடுச்சு. அண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்துட்டு க்ரோத் ஆயிருக்கு. நான் வந்து கட் பண்ணதில் இருந்து லைக் ஒரு 10 to 15 days அப்படின்ட்டுட்டேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹேர் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 15 days விட்டுட்டேன் அப்படின்னா கூட வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரெமடியே ஸ்டார்ட் பண்ணேன். ஹோம் ரெமடிஸ் வந்துட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்து அப்படின்னா ஒரு 1.5 months ஆயிருக்கு. இப்போது இந்த 1.5 months முன்னாடி நான் கட் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் இதோடு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் நான் வந்துட்டு சேம் இதே மாதிரி லென்த் வந்துட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தேன், அதில் எவ்வளோ வருது. அண்ட் இப்போ வந்துட்டு 31 அப்படிங்கிறது நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எவ்வளோ இருந்தது அண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த 1.5 months வந்துட்டு எவ்வளோ இன்ச்சஸ் எனக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நான் வந்து கட் பண்ண ஹேர் இது தான். ஸோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ இன்ச்சஸ் வந்துட்டு எனக்கு க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஒரு சேலஞ்சிங் வீடியோவை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப ஹோப்பாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ இது நிஜமாகவே ஒரு 100% ஒர்க் ஆகக்கூடிய நிறைய ரெமடிஸ் தான் 15 days நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஏன்னா ரெகுலராக நம்ம ஹேர் வாஷ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ண முடியாது, பேக் போட முடியாத டேஸில் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது மசாஜ் ஆர் வந்துட்டு எக்ஸசைஸ் வேறு ஏதாவது வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த 15 days என் கூட வந்துட்டு நீங்களுமே வந்து கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஹேரோடைய மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. ஸோ ஓப்பனிங் வீடியோவாக கொடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ஹேர் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவசியம்னா கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறது ரெண்டுமே வேறு. இப்போ கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அவ்வளோ அவ்வளோ அப்படி கட் பண்ண, இப்போ ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறது லைட்டாக வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணுறது நுனியில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே கட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் சேலஞ்சில் நிஜமாகவே க்ரோத் என்ன வேணும் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் முடியோட நுனியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட்டன்ஸ்னு சொல்லுவோம் வெடிப்பு இருக்கு இல்லையா, அதை ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நான் கட் பண்ணுறேன் ஹேர் கட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹேரோட லென்த்தை வந்துட்டு மெஷர் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ என்ன டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டேயில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய விதமும் அதை நம்ம என்ன மசாஜ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விதமும் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி செகண்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சி
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.